கிழங்க வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு பக்கோடா மாதிரி ரெசிபி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம பனங்கிழங்க வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வேக வைக்கிறதுக்கு இந்த தோலெல்லாம் உரிச்சு குக்கரில் போட்டு வச்சுருக்கிறேங்க. ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதுவும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், வேக வச்சு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு நடுவில் இப்படி ஒரு இது இருக்கும், அதெல்லாம் எடுத்துடணும். இது வந்து கசக்குங்க. இதை எடுத்துட்டு நான் கிழங்கெல்லாம் வந்து உடச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை தண்ணியில் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. கிழங்கு மட்டும் இப்படி கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ எப்படி வடை செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. தேவையான பொருள் என்ன, பனங்கிழங்கு வேக வச்சு அரைச்சி வச்சுருக்குறேங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டுருக்குறேங்க. பச்சை மிளகாய் வந்து இப்படி சின்ன சின்னதாக வெட்டி போட்டுருக்குறங்க. பெரிய வெங்காயம் 2ங்க. இதெல்லாத்தையும் எடுத்து அது கூட சேர்ந்து நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. மாவு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்திக்கலாங்க. மாவு பிசைஞ்சுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அடுத்தது பக்கடை எப்படி சொல்லலாங்கிறத பார்க்கலாங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. காயிட்டும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. காஞ்சிருச்சுங்க, இனி போட்டு எடுத்துக்கலாங்க. இப்படி பிச்சு பிச்சு இப்படி போடணுங்க. உதுத்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அப்படி திருப்பி போடலாங்க. திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மாறிட்டு வருது. நல்லா ப்ரௌன் ஆகணுங்க. ப்ரௌன் ஆகி கிறிஸ்பி ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து எடுத்தால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. நம்ம அப்படியே மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு அப்படியே திருப்பி திருப்பி விடலாங்க. நல்லா வேகட்டும். ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா உள்ளே மாவுலாம் வேகாது, மேலே மட்டும்தான் ப்ரௌன் ஆகும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே எடுத்து எடுத்து போடுங்க. நல்லா வரும். பக்கோடா நல்லா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே போண்டா மாதிரியே போடலாங்க. நீங்கள் வடை மாதிரி தட்டியும் போடலாம், இப்படியும் போடலாம். இப்படி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீ எடுத்து டீ காஃபி கூட சர்வ் பண்ணலாங்க. ஈவினிங் ஸ்நாக்காக சூப்பராக இருக்குங்க. பனங்கிழங்க வடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்குங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.